அன்பிற்கினிய ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இது உங்கள் ஆதன் சினிமா வழங்கக்கூடிய சிந்து பைரவி நிகழ்ச்சி. நம்மோடு பேசுவதற்காக ஒரு அற்புதமான இசைக்கலைஞர் கிளாரினட் பாபுஜி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களோட வந்து கலந்துக்கிறதுக்காக. அண்ட் எங்களோட நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். முதல்ல உங்களை மாதிரி அநேக மியூசிஷியன்ஸ் இந்த ஷோ வந்து எங்கள் கூட உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தனால தான் இந்த ஷோ இன்னும் மக்களிடையில் நல்ல பிரபலமாயிட்டு வருது. நிறைய இசையமைப்பாளர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்க, எங்களுக்கு நிறைய ஃபீட்பேக்ஸ் வர்றது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லாத்துக்கும் காரணம் இசைக்கலைஞர்களாகி நீங்கள் தான். நன்றி சார். அண்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில், இந்த சாக்ஸ், ஆல்டோ சாக்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பீஸ் வாசிச்சு காட்டுங்க சார். சூப்பர் சார், சூப்பர் சார், ரொம்ப அருமையாக இருந்தது. அண்ட் எப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் முதல் முதல்ல நீங்கள் யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க? இன்ஸ்ட்ருமெண்ட்டு அப்பா கிட்ட தான் கற்றுனேன். கிளாரினெட்டு, கிளாரினட் பிளேயர் அப்பா, எங்கள் முப்பாட்டன், தாத்தா, அப்பா, இது ஃபோர்த் ஜென்ரேஷன் நாங்கள் வாசிக்கிறது கிளாரினட்டு. அப்பா கிட்ட தான் கற்றுக்கினேன். சூப்பர் சார். முதல் முதல்ல நீங்கள் எந்த படத்துக்கு வாசிச்சிங்க, ஞாபகம் இருக்குங்களா? எந்த மியூசிக் டைரக்டர்கிட்ட வாசிங்க, எப்படி வந்தது அந்த முதல் வாய்ப்பு? 1979 வந்து டிகே கலாக்காக்கு வாசித்தேன். டிகே கலாக்காக்கு கிளாரினட் ப்ளே பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாரும் சிறப்பாக போனேன். 1979 அவங்ககிட்ட ஜாயின், அவங்ககிட்ட ஒரு கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். அங்கேருந்து எனக்கு வாய்ப்பு வந்து ஒரு ரெக்கார்டிங்கில் சந்திரபோஸ் சார், சந்திரபோஸ் அண்ணன், அவர்கிட்ட நான் ஜாயின் பண்ணிட்டு என்ன பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணார் அவர். எல்லா சாங்குக்கும் எல்லாம் 1979 நான் 1980 வந்துட்டேன் அவருக்கு. நான் வந்து வாசித்தது 1976-1977 டிஏ கலாக்காக வாசிக்கிறீங்க. 1980 வந்து ரெக்கார்டிங் ஒரு 1979 டிஏ எல்லாரீஸ்வரியக்கார். ஓ, எல்லாரீஸ்வரமாக, எல்லாரீஸ்வரமாக அவங்களுக்கு வாசிங்க. அதுக்கப்புறம் அப்படியே ரெக்கார்டிங்ஸ் 1980s வந்துட்டேன். ஓகே. எல்லாரீஸ்வரமாகனா கச்சேரிக்கு வாசிப்பீங்களா? கச்சேரி தான் ஃபுல்லாக. சினி கச்சேரிங்களா இல்லை அவங்க ஃபுல்லாக சினிமா பாட்டு கச்சேரி தான். ஓகே ஓகே. அவங்க வாசித்த பாட்டுகள், அந்த பாடல்களெல்லாம் எடுத்து நாங்கள் எல்லாரீஸ்வரமாவுக்கு வாசித்த பாடல்கள் ஏதாவது ஒன்று வாசிக்க முடியுங்களா? Mm-hmm.
ரொம்ப அழகா இருக்கு சார். அந்த அம்மா பாடுற மாதிரியே இருக்கு, நீங்க வாசிக்கிறது அந்த அம்மா பாட்டு அந்த நமக்கம் அப்படியே 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 போடுறீங்க, ரொம்ப அழகா இருக்கு சார். ஸோ இந்த மாதிரி கச்சேரிகள் வாசிக்க ஆரம்பிச்சுதான் 78-79 நீங்க சந்திரபோஸ் சார்கிட்ட வந்து சேர்றீங்க. 78-81 முதல் படம் என்ன படம் சார் வாசிங்க சந்திரபோஸ் சார்? சந்திரபோஸ் அண்ணனுக்கு ஃபர்ஸ்ட் படம் வந்து கோவில் யானை. ஓகே ஓகே. அந்த படத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒரு ஒரு ஒர்க் பண்ற படங்கள்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணோம். எப்படி இருக்கும் சார் அவருடைய ஒர்க் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ்? அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறப்போ டென்ஷனாக இருக்காது, ரொம்ப ஒரு ஜாலியாக இருப்பார். வெளியில் ரொம்ப ரொம்ப ஒரு 7-1 ரெக்கார்டிங் அண்ணன். அப்படி அவர் வந்தாருன்னு கரெக்டாக அந்த மியூசிக்லாம் கொடுத்துட்டு ஒரு 11:30-12:00 முடிஞ்சிடும் சாங்க. ஓ நல்லா பீக்லலாம் நான் ஒர்க் பண்ணோம். நல்லா பீக் நேரத்தில் நல்லா எங்களெல்லாம் பர்மனண்ட்டாக யூஸ் பண்ணார். யூஸ் பண்ணுறாங்க. மனிதன் படத்தில் மனிதன் மனிதன் அவன்தான் மனிதன் அப்படிங்கிற பாடலில் வந்து நீங்கள் வாசிச்சிருந்தீங்க இல்லையா? ஸோ அந்த பாடலுடைய அந்த பீஸ் வாசிக்க முடியும். அது வந்து ஆல்டோ சாக்ஸில் தான் நான் வாசித்தேன். ஓகே. அவர்கிட்ட ரீ ரெக்கார்டிங்கு எவ்வளோ படங்கள் வாசிக்க, அதுக்கப்புறம் தான் சூப்பரான சாக்ஸை நம்ம யூஸ் பண்ணேன். சூப்பர். அந்த படத்தில் வந்து ஒரு 10 பேர் மொத்தம் ஒரு 60 பேர் ஆர்கெஸ்ட்ரா, வயலின்ஸு, வியோலஸ், செல்லோஸு, பிராஸு, பிராஸ் மாத்திரம் ஒரு 10 பேர் நான். அப்பா ட்ரம்பட்டு ட்ரம்போன்ஸு, 2 ட்ரம்போன், ஒரு 6 ட்ரம்பட்டு, 2 சாக்ஸு, சூப்பரான சாக்ஸு, நான் ஆல்டோ சாக்ஸில் அந்த மாதிரி ஒரு 10 பேர் யூஸ் பண்ணார் அந்த சாங். நல்லா அருமையாக புரட்சிகரமான பாடல். ரஜினிகாந்த் சாங் வேறு, ரொம்ப ரிச்சாக வந்திருக்கு அந்த சாங். அந்த பாடல் ஏறக்குறைய எத்தனை வருஷமா வாசிட்டு இருக்கீங்க சார்? 40 வருஷம் ஆகுது ஆல்மோஸ்ட் இல்லைங்களா? ஆல்மோஸ்ட் 40 வருஷமா வாசிட்டு இருக்கீங்க. எத்தனை படங்கள் வாசிடுவீங்க சார் சுமார்? சந்திரபோஸ் சொன்ன படங்களே வந்து ஒரு 120 படம் கிட்ட ஒர்க் பண்ணேன். அப்புறம் கங்கை அமர் சார் இருக்கு, அண்ணன் கங்கை அமர் வந்து ரொம்ப அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன் படங்கள். அவர் 100 படம் 120 படங்கள் நான் ஒர்க் பண்ணேன். எம்எஸ் விஸ்வநாத அண்ணனுக்கு வாசித்திருக்கேன், ரொம்ப பீஸில் எடுத்து வாசித்திருக்கோம். மலையாளம், தெலுங்கு எல்லாம் கலப்படம். நாங்கள் வந்து என்ன படம்னு கேட்க மாட்டோம், கேட்க மாட்டோம். போனோமா சாங்கை பிட்டு கொடுத்தாம எழுதிட்டுமா வாசிட்டு போயிட்டார். இவருக்கு சந்திரபோஸ் சாருக்கு வேறு என்னென்ன படங்கள்லாம் வாசிருந்தீங்க? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எனக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது ராஜா சாரோடைய சாங் வாசி கட்டங்க முடியுமா சார்? அமேசிங் சார், அப்படியே என்ஜாய் பண்ணி வாசிக்கிறீங்க. அப்படி கொஞ்சம் அந்த இது உள்வாங்க அப்படியே நோட்ஸ் அதெல்லாம் எல்லாம் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு என்ஜாய் பண்ணி. ஏன்னா அமர் அண்ணனுக்கு இந்த சாங்ஸ் எல்லாம் நாங்கள் வாசிப்போம். ஓ கச்சேரியில் வாசிப்போம். கங்கை அமரன் சாருக்கு வாசிக்கிறப்போ ராஜாண்ணன் வந்து பாடுவார். ஓ அவர்கள் நாங்கள்லாம் வாசிப்போம் இந்த சாங்கெல்லாம். அதனால நம்மளுடைய சந்திரபோஸ் சார் அவருக்கு வாசித்த பாடல்களில் இன்னும் பிரசித்தி பெற்ற பாடல் வந்து அதே படத்தில் மனிதன் படத்தில் வரக்கூடிய வானத்தை பார்த்த பூமியை பார்த்த. நான் தான் வாசித்திருக்கேன். கிளாரினட் யூஸ் பண்ணேன். கிளாரினட் யூஸ் பண்ணுங்க. கிளாரினட்ல அந்த பாடலில் அனுபவம் எப்படி இருந்தது சார்? ரொம்ப அருமையாக இருந்த ரஜினிகாந்த் சாங்கு, ரஜினிகாந்த் இது சந்திரபோஸ் ரொம்ப நல்லா பண்ணார், நல்லா ஒர்க் பண்ணார் அந்த படத்துலலாம். அது ஏவிஎம் பேண்ட். ஏவிஎம், ஆமாம் ஆமாம் ஆமாம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கான்ஸ்டண்ட்டாக ஏவிஎம் கூட தொடர்ந்து டைப்பில் இருந்தது நம்ம சந்திரபோஸ் அண்ணன். சந்திரபோஸ் அண்ணன் நல்லா படம் கொடுத்து ஒரு 17 படம் ஒர்க் பண்ணார். ஒர்க் பண்ணார் இல்லைங்களா? 17 படம் கண்டினியூவாக கொடுத்துருந்தார். அந்த படத்தில் இந்த சாங் அந்த இந்த சாங்கில் கிளாரினட் யூஸ் பண்ணி. ஓகே அந்த பிட்டு சூப்பர் சார்,
ரொம்ப அருமையான பாடல்கள். மனிதன் படத்தில் வரக்கூடிய இன்னொரு பாடல்னா ரொம்ப ஹிட் சாங்னா கால கால முரட்டு கால. ஆமாம், அந்த பாடலில் நீங்கள் வாசித்தீங்களா? நான் வாசித்திருக்கேன், அதுலேயும் யூஸ் பண்ண வந்து யூஸ் பண்ணேன். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்ன சார்? இது பேர் சூப்பரான சாக்ஸ். சூப்பரான சாக்ஸ், இதுதான் இந்த பாடலுக்கு வாசித்திருக்கேன். இந்த பாடலுக்கு வாசித்திருக்கேன். இந்த நோட்ஸ் எல்லாம் யார் சார் கொடுப்பா உங்களுக்கு? அவரு சந்திரபோஸ் சார் கொடுப்பாங்க. போஸ்ன கிட்ட வந்து கண்டக்டிங் வந்து கோவர்தன் மாஸ்டர். ஓகே, ஒரு பெரிய ஆமாம் ஆமாம் கோவர்தன் மாஸ்டர் கண்டக்டிங். அவர் இவர் சொல்லிடுவார் நோட்ஸ் எல்லாம். உடனே அவர் எல்லோரும் கூப்பிட்டு கிளியர் பண்ணி கொடுத்துருவார். போஸ்ல கோவர்தன் மாஸ்டர் தான் இது படிச்சு கம்போசிங் பூரா இவர் தான் பண்ணுவார். கம்போசிங்கு அவங்க அவர் தனியாக பண்ணிட்டு இங்கே இங்கே வந்து ரிஹர்சல் ஒரு மானிட்டர் மாதிரி ஒரு பார்ப்பாங்க ரிஹர்சல். அந்த ரிஹர்சல்லையே யார் என்னென்ன வாசிக்கணும்னு சொல்லிடுவார் கோவர்தன் மாஸ்டர். அது மாஸ்டர் கரெக்டாக கொடுத்துருவாரு. ஓகே, ஸோ கண்டக்ட் பண்ணுறது பூரா கோவர்தன் மாஸ்டர். கோவர்தன் மாஸ்டர் நாங்கள் ரொம்ப ஒர்க் பண்ணல, அவரோட நாங்கள் ஒர்க் பண்ண அது பெரிய பாக்கியமாக இருக்குது. கண்டிப்பாக. அதே மாதிரி சந்திரபோஸ் சாருக்கு வாசித்த படங்களில் வந்து ரொம்ப இன்னும் ஒரு பிரபலமான படம் வந்து ராஜா சின்ன ரோஜா படம். அந்த படத்தில் எல்லா பாடல்களும் நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. அது ரொம்ப குழந்தைகளுக்கு பிடித்த பாடல் வந்து ராஜா சின்ன ரோஜாவோடு காட்டு பக்கம் போனாரா அப்படிங்கிற அந்த கதை சொல்லக்கூடிய பாடல், அந்த பாடலையும் நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. ஆமாம், அந்த சாக்ஸ் தான் வாசிச்சோம், சூப்பரான சாக்ஸ். அந்த பீஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு வாசிக்கிறது சார்? இன்னொரு அருமையான படம் அண்ட் பாடல்னா நம்ம அண்ணா நகர் முதல் தெருவில் வரக்கூடிய மெதுவா மெதுவா ஒரு காதல் பாடல் அப்படிங்கிற அந்த பாடல், அதுவும் வந்து சந்திரபோஸ் அவர்களுடைய ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் மெலடிஸ்னு சொல்லலாம். அந்த பாடல் நீங்க பணியாற்றிருக்கீங்க சார்? ஒர்க் பண்ண அந்த பாடல். அந்த அனுபவம் எப்படி இருந்தது? ப்ளோயிங்னா ரொம்ப விருப்பம், ஒரு ட்ரம்பட்டோ சாக்ஸோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி தான் இருப்பார். அது அந்த ப்ளோயிங் ஒர்க் பண்ணும் அவருக்கு ரொம்ப. அந்த படத்தில் அந்த சாங் ரொம்ப பிடிச்ச சாங்கு. அது ஒரே டேக்கில் ஓவர், ஒரே டேக் அது. பாலண்ணனுக்காக வெயிட்டிங்கு ஒரு 11:30 இன்னும் வந்தார் பாலண்ணன் சித்ராமா. அவர் ஒரு 4-5 சாங்கெல்லாம் முடிச்சுட்டு வருவார். அவர் போனார் ஒரு மானிட்டர் ஒரு டேக்கில் ஓகேன்னு சொன்னார். யாருன்னா எஸ்பிபி பாலசுப்ரமணியன் தான் சொன்னார். போஸ் சந்திரபோஸ் ஓகே, ஒரே டேக்கில் முடிஞ்சது டேக்கு. இவர் சொல்லலை, சந்திரபோஸ் சார் சொல்லலை. சந்திரபாஸ் சொல்கிறது அவர் சொல்லிட்டார். அங்கே அவர் சொன்னோன்னா இங்கே அப்படி இல்லை. அவர் போஸ் அண்ணனுக்கு சாட்டிஸ்ஃபை ஓகே அன்ட்டார். என்ன அமேசிங் சாங் சார். என்னன்னா அப்போ வந்து சாங்கு வாசித்தா ஒரு 7-1 எல்லாம் வந்து இப்போ மாதிரி பிட்டு பிட்டு எடுக்க முடியாது. இப்போ பிட்டு பிட்டு எடிட் பண்ணி எடுக்கிறாங்க. அப்போ அந்த வசதிகள் கிடையாது 80s. அந்த யாரா மிஸ் பண்ணாங்கன்னா ஒம்பு தான், டைம் ஆகிடும். எல்லோரும் ஃபஸ்ட்லேருந்து திருப்பி வரணும், திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வரணும். அதனால் ரொம்ப பயபக்தியோடு நாங்கள் நம்ம தப்பு போனால் ஒட்டுமொத்தாரு ஒட்டுமொத்த எல்லாம் பாதிப்பு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வரும். அந்த மாதிரி ஒர்க் பண்ண படம். ஸோ அந்த பாடல் ஒரு சூப்பர் சார். ஸோ இப்படி தான் இந்த பாடல் வாசி, இந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல். இன்றைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ அழகான பாடல் அந்த பாடல். அண்டு இளையராஜா சாருக்கு நீங்கள் கலைஞர் படத்தில் வாசிச்சிருந்தீங்க இல்லைங்களா? ஆமாம். அந்த அனுபவம் எப்படி இருந்தது? திடீர்னு சுப்பையா வராரு அண்ணா, இது மாதிரி கிளானெட்லாம் எடுத்துன்னு வர சொல்லிட்டாரு ராஜா சார் கூப்பிட்டு. ராஜா சார் எல்லாம் கிளானெட் எடுத்துன்னு வர சொல்லிட்டாரு. அங்கே போனோன்னே இந்த தில்பரிஜான் சாங். அதுக்கு முன்னாடி ராஜா சாருக்கு அவர் ராஜா சாருக்கு வாசித்த ரத்த அபிஷேகம் ரீதி கேட்டிங்கெல்லாம் வாசித்திருக்கேன். ஓ, டபுள் ஷிஃப்ட்லாம் வந்து அமரன் ஆர்கெஸ்ட்ரா தான் பண்ணும். ஆமாம், மோஸ்ட்லி ஒரு ரெண்டு ஷிஃப்ட் 3 ஷிஃப்ட்லாம் போயின்னு இருக்கோம். அதில் கங்கையம்மன் ஆர்கெஸ்ட்ராவோட நாங்கள் படங்கள்லாம் இது ரீதி கேட்டிங்க அவர் வந்து கண்டக்ட் பண்ணி போயிடுவார் ராஜா. ஓ, அந்த ரீதி கேட்டிங்க அமரன் தான். எப்படி இருப்பார் சார் மற்ற மியூசிக் டேரக்டர் வேலை செய்யறதுக்கும் ராஜா சார் கிட்ட வாசிக்கிறப்போ கொஞ்சம் பயபக்தியோட தான் இருக்கும், பயமாகவும் இருக்கும்.
இது ரொம்ப அவருக்கு வர்றது கரெக்டாக வந்துச்சுன்னா அவர் எதுவும் சொல்ல மாட்டார். அவர் பாட்டு போய்டு அந்த சாங்கை பண்ணி பார்த்துக்கோ, சாங் அண்ணா என்ன சரிண்ணா என்ன ஒன்று பேசியிருக்கீங்களா அவர்கிட்ட? ராஜ சார் அவர்கிட்ட பேசுகிறது எங்கள் விஷ் பண்ணுறதே கஷ்டம், பேசுகிற அளவுக்கு டைம் இல்லை நமக்கு. வணக்கம்னா வணக்கம், அவள் தான் முடிஞ்சு போச்சு. அவர் பார்த்தோன்னே விஷ் பண்ணி பார்த்துக்கோ அன்பார். அவர் பார்த்துக்கோன்னு அந்த சாங் அந்த பாழ்ப்பு உங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் கொடுக்குறதுல கங்கைமணி சார் கொடுத்துருவாருங்களா? அந்த சாங் வந்து கங்கைமணி சார் டபுள் ஷிஃப்ட் ஓகே ஓகே. இவர் ராஜாண்ணா ஸ்ட்ரைட் இருக்கு. ஓகே ஓகே. ஆமாம், கலைஞர் படம். கலைஞர் படம் அவர் வந்து கிளாரினெட் கூப்பிட்டு என்னை வாசிக்க வச்சார். சூப்பர் சூப்பர். அதில் போயிருந்தீங்கன்னா அதை ரெடி பண்ணி கரெக்டாக அந்த பாடல் கேட்போம் எப்படி இருக்கும். இந்த வீட்டு வாசிருக்கேன் டேட் விஜயம். இந்த வீட்டெல்லாம் ஒர்க் பண்ணி வரும். ஆமாம். ஸோ அவ்வளோ அருமையாக இருக்கு கேக்கு கேக்க. அண்டு எப்படி இருந்தது சார் அந்த அனுபவம்? ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க ஆர்கெஸ்ட்ரா ஒரு 60 பேர் இருந்தாங்க இந்த சாங்கில். ஆமாம், அதை தாண்டியெல்லாம் வச்சுருப்பாங்க. 7 மாறாரு அவர் 1.5 சாங் இது ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா அது ரொம்ப நல்லா. அண்ட் பிக்சரைசேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர். ராஜா சாருடைய ஒரு சில பாடல்கள் உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண பாடல்களில் இன்ஸ்பயர் பண்ணதுன்னா எது இதெல்லாம் சொல்லுவீங்க சார்? இந்த சூப்பரான சைக்கிள் யூஸ் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணி இன்னும் சத்தம் இந்த நேரம். ஆமாம், புன்னகை மன்னன் படத்தில் அந்த படத்தில் அந்த சாங் அழகா பண்ணிருக்காருல்ல சார். சூப்பர் சார். சார், எனக்கு ரொம்ப பிடித்த பாடலான கண்ணன் வந்து பாடுகிறான், அதுவும் அப்படியே அவ்வளோ அழகா இருக்கும். அதுவும் அந்த பாடல் ஒரு இதர் தவிர்த்து நீங்கள் தேவா சாருக்கு வாசித்த அனுபவம், ஏஆர் ரஹ்மான் சாருக்கு வாசித்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள். தேவா சாருக்கு வாசித்தேன், சபேஷ் முரளி அவங்க கண்டக்ட் பண்ணி தேவா சார் படங்கள் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் தேவாவுக்கு சார் ஓகே சூப்பர் சூப்பர் அவருக்கு நான் ஒர்க் பண்ணேன். ஏஆர் ரஹ்மான் நாங்கள் ஒர்க் பண்ணியிருந்தோம் ராஜகோட்டிக்கு 2 அவரோட ரீதிகளுக்கு வாசித்தேன். நீங்களும் அவரும்? ஓகே. நானும் அவரும் ஒர்க் பண்ணியிருந்தோம் 80s 89 ஓ 88 89 ராஜகோட்டிக்கு அவர் மெயின். அங்கே அவர் கூட கொஞ்சம் தெலுங்கு படம் ஒரு 2-3 படம் உங்களுக்கு ஒர்க் பண்ணேன். சூப்பர் சூப்பர். ஸோ அப்படி தான் உங்களுக்கு வந்து பழக்கம்? எல்லாம் மியூசிக் டைரக்டர் வாசிக்கிறோம். ஒரு நம்ம இந்த சாங் அந்த சாங் கேட்க மாட்டோம், போனோமா வாசமாக ஒன்றுன்னு இருக்கும்.
இப்போ நீங்கள் எல்லாம் ஃபேமஸான சாங்ஸ் கேட்டீங்க, அங்கே ஒர்க் பண்ணிட்டு சொன்னோம். சூப்பர் சார். அண்டு நிறைய அனுபவங்கள் இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க, அதுக்கு எங்களுடைய மறுபடியும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இவ்வளோ நேரம் உங்களோட டைமை எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய அருமையான இசையை எங்களுக்காக தந்தீங்க, அதுக்காக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். ஆதன் சினிமா நேயர்களுக்கு நன்றி, இந்த குழுவினருக்கு நன்றி. தேங்க்யூ. நேயர்களே, மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கவின். நன்றி, வணக்கம்.